திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சின்னமலையில் டாஸ்மாக் கடை ஊழியரை தாக்கிய மர்மநபர்கள் கடையிலிருந்த மதுபாட்டில்களை சூறையாடும் வீடியோ வெளியாகியுள்ளது. காங்கேயம் கல்லெறி சாலையில் உள்ள அரசு மதுபான கடையின் 3888 நந்தகோபால் என்பவர் விற்பனையாளராக உள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கடைக்கு வந்த 5 மேற்பட்டோர் முதல் நாள் காலாவதியான மது வழங்கியதாக கூறி அதற்கு பதிலாக கடனுக்கு சரக்கு கொடுக்க சொல்லி கடை விற்பனையாளரிடம் தகராறு செய்தனர். அப்போது பார் உரிமையாளர் கணேஷ் அவர்களை தட்டி கேட்ட போது ஆத்திரமடைந்த அந்த கும்பல் காலி மதுபாட்டில்களை வீசி இருவரையும் கண்மூடித்தனமாக தாக்கியதுடன் கடையிலிருந்த மதுபாட்டில்களையும் உடைத்து அங்கிருந்த பணத்தையும் எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. அமைச்சர்